வணக்கம் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி மக்களாட்சியினுடைய மகத்தான உரிமை என்பது வாக்குரிமை எனது வாக்கு எனது உரிமை என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று எத்தனை பேர் நினைக்கின்றார்கள் ஒரு வாக்காளர்களுடைய உரிமையும் கடமையும் என்ன என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் உங்களை இந்த தேர்தல் சமயத்தில் சந்திப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதுகிறோம் மக்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது ஏன்னா ஒரு தேர்தல் வருகின்றது ப நிறைய கேள்விகள் இருக்கிறது அப்படி முதல்ல அவங்க நினைக்கிறது என்ன நான் ஏன் ஓட்டு போடணும் அதான் அவங்க ஃபஸ்ட்டு நான் ஏன் உன்னுடைய ஒரு ஓட்டுனால ஏதாவது மாறி போயிடுதா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு ஓட்டுனுடைய மதிப்பு அந்த வாக்கினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை மக்கள் இருக்கிறார்களா ஏன்னா நம்முடைய கனவு வந்து நூறு சதவீத ஓட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தான் வருதே தவிர நூறு சதவீதம் வரலை அப்போ நூறு சதவீதம் ஓட்டு வரணுன்னா என்ன பண்ணணும் மக்களுக்கு அந்த ஓட்டின் மீது அந்த ஓட்டு தங்களுடைய வாக்கு உரிமை என்ற நம்பிக்கை இருக்கிறதா நிச்சயமாக வாக்குரிமை என்பது ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான கடமை அந்த குடிமகன் ஒவ்வொரு தேர்தலிலும் அவனுடைய வாக்கு வாக்கை செலுத்த வேண்டும் ஏனென்றால் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தின் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்கை செலுத்தித்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்தியாவில் கம்பல்சரி ஓட்டிங் இல்லை அதாவது அவங்க வந்து கட்டாயமாக வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறது இல்லை சட்டமில்லை இருந்தாலும் சில நா மாநிலங்களில் எழுபது பர்சன்ட் எண்பது பெர்சன்ட் ஓட்டுக்கு வராங்க ஓட்டு போட வராங்க சில மாநிலங்களில் நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் என்று இருக்கிறது இப்போ பாம்பேயில் பார்த்தீங்கன்னாக்க நாற்பது பர்சன்ட் தான் வராங்க ஓட்டு போடுறதுக்கு ஸ்ரீநகரில் பதினஞ்சு இருபது பர்சன்ட் தான் வராங்க பட் கிராம பகுதிகளில் நிறைய பேர் வராங்க அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேசில் எண்பது பர்சன்ட் ஓட்டர் டர்ன் அவுட் உண்டு ஒவ்வொரு தேர்தலையும் உண்டு ஆனால் சில மாநிலங்களில் குறைவாகவே இருக்கிறது பட் இந்த வாக்குரிமையை செலுத்துவது ஒரு முக்கிய ஜனநாயக கடமை ஏனென்றால் முதலில் நீங்கள் நல்ல அரசு வேண்டும் என்றால் நல்ல வேட்பாளர்களை தேர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது தவிர அந்த அரசு வந்த அப்புறம் நீங்கள் வந்து குறிய குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அது நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா நல்ல வாக்காளர் நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ரெண்டாவது எல்லோரும் அவர்களுடைய வாக்கை செலுத்தினால் ஜனநாயகத்தின் ஒரு பூரண இது கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது மக்கள் வந்து அவருடைய கடமையை செய்திருக்கிறார்கள் என்று எதற்காக இந்த வாக்கு கொடுக்கப்பட்டது திரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது அப்புறம் பல நாடுகளில் பெண்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கல முதல்ல பட் நம்ம நாட்டில் முதல் தடவையே எல்லாருக்கும் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் என்று எல்லாருக்கும் இருபத்தோரு வயது மேல் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் வாக்கு உரிமை கொடுத்தாங்க அது வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே என்று மாற்றப்பட்டது சில வருஷங்களுக்கு பிறகு அதனால் இந்த வாக்குரிமைங்கிறது ஒரு சேக்ரட் டியூட்டி ஒரு உன்னதமான புனிதமான ஒரு கடமை அதை எல்லோரும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் நன்றாக தழைக்கும் அந்த போடவில்லை என்றால் இப்போது ஏன் எனக்கு ஏன் போட போடணும் என்னால் மாற முடியும் மாற்ற முடியுமா என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக சில இடங்களில் மாற்ற முடியும் உண்மையால்மை அதாவது நீங்கள் அந்த ஒரு புனிதம் அப்படின்னு சொன்னீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடிகள் என்பது ஜனநாயகத்தினுடைய கோயில்கள் என்று கூட சொல்லலாம் ஏன்னா அதுதான் நம்ம யாரை நம்ம யாழ போகிறவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரிமை நம்ம கையில் இருக்கிறது அதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் அது முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அதை தவிர ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டில் ஒருத்தர் வெற்றி பெற்றார் நீங்க ஒரு ஓட்டினாலும் என்ன ஆகும் என்று கேட்டீர்கள் நிச்சயமாக சில சமயம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் தோல்வி வரலாம் அடையலாம் அதனால் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் அதை அதை தான் நம் தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல வேட்பாளர்களை அதனால் சோம்பேறித்தனமாக போகாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓட்டு போட்டதுனால நல்லவங்க வந்துடுவாங்களாம் என்று வரலாம் சில இடங்களில் வரலாம் சில இடங்களில் சில வருடங்களுக்கு பிறகு வரலாம் பட் நம்முடைய கடமையை நாம் செய்யத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு நம்முடைய ஜனநாயகத்திற்கு ஒரு மதிப்பு வரும் எல்லோரும் நம்மை மதிப்பார்கள் வெளிநாடுகளில் நம்மை மதிப்பார்கள் இந்த இந்த தேசத்தில் எல்லாரும் அவர்களை ஓட்டு அளிக்கிறார்கள் சில தேசங்களில் கம்பல்சரி ஓட்டிங் இருக்கிறது ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்லாம் இருக்கிறது அது இங்கே கொண்டு வர முடியும் சாத்தியமாக என்று சில சமயம் கேட்கலாம் அது சாத்தியமில்லை ஏனென்றால் இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டாக அவங்க ஓட்டு பண்ணினாங்கனாக்கா பாக்கி முப்பது பர்சன்ட்டு நம்ம வந்து என்கொயரி பண்ணணும் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு வேலிட் காரணம் இருந்ததா சரியான தகுதியான காரணங்கள் இருந்ததா ஏன் அவங்க வாக்குரிமை அளிக்கவில்லை இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா என்றெல்லாம் நாம் ஆராய் இன்னும் பெரிய ப்ராசஸ் அது தேர்தல் நடத்த முடியாது அந்த மாதிரி மேபி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு எண்பது பர்சன்ட் எல்லோரும் ஓட் பண்ணாங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஸ்திரேலியாவில் தொண்ணூறு பர்சன்ட் எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கம்பல்சரி ஓட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இல்லை ஏன்னா பாக்கி பத்து பர்சன்ட் தான் அவங்க கேட்கணும் அது தவிர அவங்களுக்கு ஒரு மா நாமினல் பெனல்ட்டி போடுறாங்க பட் இதெல்லாம் நம்ம விசாரிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அதனால் இந்தியாவில் இப்பொழுது அது கொண்டு வர முடியாது பட் மக்கள் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தேர்தல் என்பது வந்து தேசிய விடுமுறையாக அன்னைக்கு அறிவிக்கிறாங்க அன்றைக்கி ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இது ஒரு விடுமுறை நம்ம வந்து சந்தோஷமாக குடும்பத்தோட வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ ஒரு முக்கியமானது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் சொன்னதுல வந்து எனக்கு உண்மையாக புரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்குகள் வந்து மின்னணு வாக்குகள் இன்னும் வந்து நிறைய பேருக்கு அந்த வாக்கு எப்படி பதிவு பண்ணணும்ன்ற தெரியல அந்த ப பட்டணம் அழுத்தின பிறகு கொஞ்சம் நின்றுட்டே இருக்காங்க ஓட்டு சரியாக விழுந்ததா என்று தெரியவில்லை நீங்கள் வந்து முன்னாடியே இருந்திருக்கீங்க அப்போ வாக்குச்சீட்டு இருக்கின்ற போதுக்கும் இந்த மின்னணுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பார்க்குறீங்க எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இது வா பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மிஷினை மாற்றிட்டாங்க இப்படி தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டை வந்து மிஷினை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது அதே மாதிரி வேறஸ் நீங்கள் அங்கே பண்ணும்போது இரவு முழுக்க எண்ணிகிட்டே இருப்பாங்க இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கால சுழற்சிக்கு எது எது சரியாக இருக்கும்னு நீங்கள் உங்களுடைய நிச்சயம் முதல் தடவையாக ரெண்டாயிரத்து நாலில் நாங்கள் நாடு முழுவதும் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை நாங்கள் உபயோகப்படுத்தினோம் அதற்கு முன்னாடி சில லிமிட்டெட் ரோல் அதாவது ஹரியானா கேரளாவில் சில தொகுதிகளில் இதை நாங்கள் அமல்படுத்தினோம் அப்பொழுது என்ன பார்த்தோம் என்றால் மக்களுக்கு இதில் ஈடுபாடு இருக்கிறதா அவர்களுக்கு எதை குறைபாடுகள் கண்டுபிடிக்கிறார்கள்னு கேட்டோம் இப்படி நம்ம பார்த்தோம்னாக்க ஹரியானா வந்து ஹைலி ரூரல் ஸ்டேட் ஒரு கிராமப்புற இது மாநிலம் அது கேரளா வந்து நல்லா படித்தவங்க லிட்ரேசி ரேட் ரொம்ப ஹையாக இருந்தது ரெண்டு இடத்துலையும் அதுக்கு வரவேற்பு இருந்தது அதை பார்த்த உடனே நாங்கள் வந்து இதை நாடு முழுவதும் நம்ம அமல்படுத்த வேண்டும் என்று அதற்கு முன்னால் நாங்கள் சில கேள்விகளை நாங்கள் கேட்டு ஆராய்ந்து அதற்கு முடிதான் நாங்கள் முடிவு செய்தோம் ஏனென்றால் அந்த ஓட்டிங் மிஷின் எங்கே பண்ணுறாங்க ஹைதராபாத் பெங்களூரில் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் பாரத் எலெக்ட்ரானிக் இந்த இரண்டு பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் இதை தயார் செய்துகிறது அதை தவிர இந்த மிஷின்கள் சரியாக இருக்கின்றன என்று இரண்டு கமிட்டி அவங்க வந்து ஆலோசனை பண்ணி அது நம்ப தகைய தகார்னதாக அதில் அதை நம்ம உபயோகப்படுத்தலாமா என்று அவர்கள் தெரிவித்த பின் தான் நாங்கள் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை நாங்கள் அமுல்படுத்தினோம் அந்த முதல் தேர்தலிலே ரெண்டாயிரத்தி நாலிலே அப்பொழுது நான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தேன் ஒரு ப கீழே தான் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கரை குறைபாடுகள் வந்து இயந்திரத்தில் இல்லை அந்த மனிதர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எப்படி அதை இது பண்ண வேண்டும் என்று அதுக்காக நாங்கள் நிறைய பப்ளிசிட்டி கொடுத்தோம் விளம்பரங்கள் செய்தோம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வண்டியில் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு காட்டினோம் இந்த மிஷின்னா என்னது எப்படி இருக்குது இதில் ஒன்றும் தவறுகள் நடக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று இருந்தாலும் சில கட்சிகள் அதில் ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இரண்டு முதல் மந்திரிகள் சுப் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் இந்த மி மிஷினை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பழைய வாக்கு சீட்டு முறை தான் நல்லது என்று சொன்னார் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் இதில் குறைபாடுகள் இருந்தால் நாங்கள் பார்க்க தயார்னு சொன்னாங்க ஒருவரும் இதில் குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை தவிர நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம பாதுகாப்பு நிலை இது மந்திரியில் இதுலேருந்து அவங்க ரெண்டு கமிட்டி இதை ஆராய்ந்தாங்க அதில் நம்ம இந்திரேசன் தமிழ்நாடு ஐஐடி டைரக்டராக இருந்தார் அவர் ஒரு கமிட்டியில் இருந்தார் அவரிடையும் போய் நான் கேட்டேன் இதை நம்ம அமலுக்கு கொண்டு வரலாமா என்று நிச்சயமாக கொண்டு வரலாம் நாற்பது இன்ஜினியரை நாங்கள் வந்து எக்ஸாமின் பண்ண சொன்னோம் இதை உடச்சே பாருங்கள் இதில் ஏதேன் தவறுகள் இருக்கிறதா என்று ஒரு தவறுகளும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை இதை தவிர இன்னொரு ஒரு ருசிகரமான சம்பவம் என்னவென்றால் மிசோராமில் ஒருதராக தேர்தல் நடக்கும்பொழுது ஒரு கட்சி வந்து தேர்தலில் நாங்கள் பங்கு எடுக்க மாட்டோம் நாங்கள் பாய்காட் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தேர்தலில் இது பண்ணினாங்க பாய்காட் பண்ணினாங்க பாக்கி கட்சிகளெல்லாம் தேர்தலில் எடுத்து பங்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த மிஷின் கவுண்டிங் சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பாய்காட் பண்ணின கட்சி சுத்தியலோடு வந்து எல்லா மிஷினையும் உடைச்சாங்க எல்லா விட்னஸ்லாம் இருக்காங்க உட்காந்துருக்க உடைச்சாங்க நினச்சாங்க இந்த பதில் இந்த தேர்தல் அறிவு இது முடிவு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் இந்த மிஷினில் அது ஒரு சௌரியம் இருக்கிறது அந்த மிஷின் ரிசல்ட்டை நம்ம உடைக்கவே முடியாது அது ஒரு சீக்ரெட் இது இருக்குது டிவைஸ் இருக்குது அண்ட் அதை வந்து நான் எங்கள் கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் அந்த உடைச்ச போர்ஷனோட இரண்டு ரெஸ்பெக்டபிள் விட்னஸஸ்க்கு முள்ள பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் வந்து நாங்கள் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டோம் நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு மூணு கட்சிகள் வந்து பார்த்தாங்க அந்த கோடர்னு இருக்குது அந்த மிஷின் அந்த டிகோடரை வச்சு நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோம் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது அதாவது இந்த மிஷினில் வந்து அவ்வளவு குறைபாடுகள் சொல்ல முடியாது அதை அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க வாக்குச்சாவடியில் அவங்களுக்கு சில சமயம் தப்பு ஏற்படலாம் சரியா அதை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மிஷினில் ஒரு தப்புமே கிடையாது என்பதில் எனக்கு நிச்சயமாக ஒரு பூரண கருத்து இருக்கிறது அதை தவிர வெளிநாடுகளில் தான் வந்து பார்த்துருக்காங்க இந்த மிஷினை பார்த்துட்டு அவங்க சொல்லிருக்காங்க இதில் ஒன்றும் தவறு இருக்கிறதாவது ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில நாடுகள் வந்து இந்த மிஷின் இன் அவங்களுக்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்கிறார்கள் நாம் வந்து பூட்டானுக்கு நாம் தானம் பண்ணினோம் இந்த மிஷினை மிஷினை அவங்கள அவங்களும் ரொம்ப சந் சந்தோஷப்பட போல தான் அவங்க உபயோகிக்கிறாங்க இந்த மிஷினில் வந்து சில கட்சிகள் வந்து இன்னும் நம்பிக்கை இல்லாத மாதிரி காட்டுகிறார்கள் அதனால் விவி பேட் என்று ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் அதாவது நீங்கள் ஓட்டு போடும்போது பார்க்கலாம் யாருக்கு அந்த ஓட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வரும் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கீழே விழும் அது நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது பட் ஆனால் உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஓட்டு சரியாக போச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இப்போது என்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அந்த நம்பரை நண்டு டேலி பண்ணணும்னு சில கட்சிகள் சொல்கிறார்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி சில வாக்குச்சாவடிகளில் தான் இந்த மாதிரி தாலி பண்ணுறது இருக்கோம் பட் இருந்தாலும் நான் மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த வாக்கு இயந்திரங்களில் ஒரு குறைபாடும் இல்லை அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மாத்திரம் எப் ஒரே ஒரு இடத்துலையும் நாங்கள் வைக்கிறது இல்லை ஒவ்வொரு மாதத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்போம் அண்ட் இந்த ஓட்டிங் போலிங் வா வாக்குச்சாவடியில் பேரெலாம் போடுறாங்க இல்லையா அது வந்து அல்பபட்டிக்கல் ஆர்டரில் போடுறாங்க அதனால் எந்த வாக்குச்சாடிலேயே யா எந்த கட்சிக்கார மேலே இருப்பாங்க ஒன்றா நம்பராக இருப்பாங்க கேட்டால் நம்பராக இருப்பாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது அது அந்த தேர்தல் அன்னைக்கு தான் தெரியும் அந்த லிஸ்ட்டில் நம்ம அல்போபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டப்பறம் அதனால் இது இந்த ரிமோட் மிஷினை கண்ட்ரோலால் பண்ணலான்னு சில பேர் ஒரு அவதூறுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் நிச்சயமாக அது தவறு இந்த இயந்திரங்களை நம்ப வேண்டும் இது நாட்டின் நாட்டிற்கு ஒரு பெருமை இந்த மிஷின் கண்டுபிடிச்சத ஏன்னா இது வந்து பெரிய சாதனை என்று சொல்ல முடியாது ஆனால் இது விலை ரொம்ப கம்மி நான் ரெண்டாயிரத்தி நாலில் இருக்கும்போது அது முந்நூறுவாயும் போதும் இப்போது ஐநூறு அறநூறுவாய் இருக்கும் அந்த மிஷின் வந்து சிம்பிள் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ஒருத்தர் எழுதினார் இது அவர் என்ன சொன்னார் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் கேஷியோ ஓட்டிங் மிஷின் கேஷியோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கால்குலேட்டர் கால்குலேட்டர் ஓகே இந்த மிஷின் வந்து இப்போ ஐநூறு இதுவும் சொன்னார் அவர் அமெரிக்கா வந்து ஸ்பேஸில் ஆடா போது அவங்க பெண்ணை பால் பெண்ணை கொடுத்து அனுப்பாங்க அனுப்பிச்சாங்க அது எழுதவே இல்லை பட் ரஷ்யா ரஷ்யா என்ன பண்ணாங்க பென்சிலை கொடுத்து அனுப்பிச்சாங்க பென்சில் ஒர்க் பண்ணி அது மாதிரி இந்த மிஷின் ரொம்ப சிம்பிள் இதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது இதை தவிர பிரேசில் நாட்டில் இதை உபயோகிக்கிறார்கள் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் இதை யோசிக்கிறார்கள் அவர்களுடைய மிஷின்லாம் டிஃப்ரெண்ட் மிஷின் நம்மளுடைய மிஷின் மேக் இது மே நிச்சயமாக டிஃப்ரெண்ட் மிஷின் என்று சொல்லலாம் சரி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனருக்கு அதில் டீட்டெயிலாக சொல்கிறீங்க ஏன்னா பொதுமக்களுக்கான அந்த உரிமைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்களிக்க போகிறாங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு கவிதையை கூட அதாவது இயேசுநாதர் ஒரு முறை தான் உயிர் தெழுந்தார் தேர்தலின் போது என்னுடைய தாத்தா ஒவ்வொரு முறையும் உயிர் தெழுகிறாங்க செத்தவங்களாம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு அதை தடுப்பதற்கு இந்த மாதிரி ஓட்டை வந்து தடுப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் எண்ணம் செய்கிறது முதல்ல இந்த எலக்ட்ரானிக் வாட்சிங் மிஷினோட இந்த எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அதாவது இந்த தேர்தல் செய்வதற்கு அந்த ஐடென்டிட்டி கார்டோடு தான் வர வேண்டும் என்று இருக்கிறது அதற்கு ஒரு முறைகள்லாம் இருக்கிறது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் பேரை சேர்க்கணும் இப்பொழுது அதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சில இடங்களில் அதிகாரிகள் கவனக்குறைவால் ஏற்படலாம் தவிர முறைப்படி இதில் ஒரு இம்பர்சனேஷனுக்கு வாய்ப்பே இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த அதிகாரிகள் இல்லை இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதி இருக்காங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க உட்காந்து பார்த்துருக்கணும் அவங்களுக்கு நிச்சயமாக ச முன்னாடி தான் இந்த ஐடென்டிட்டி கார்டை காட்டிட்டு அவங்க வந்து ஓட்டு செலுத்துகிறாங்க அப்பொழுது இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசனேஷன் அதாவது மற்றவர்கள் வந்து இன்னொரு பேரில் வந்து வாக்கை செலுத்துவதுங்கிறது ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் கொல்யூஷன் இருக்கணும் அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களும் அந்த கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் இது அதிகாரிகள் அதிகாரிகள் அது தவறு இல்லை வாக்க அளிப்பவர் அவரும் அதுக்கு உடந்தையாக இருக்கணும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் எங்களுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு மேல நாங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் இப்போ என்னுடைய வாக்கை வந்து நான் பதிவு செய்கிறதுக்கு போகிறேன் ஆனால் என்னுடைய வாக்கை வந்து இன்னொருத்தர் ஏற்கனவே போட்டிருக்காங்க வாக்கு போட்டிருக்காங்க ஆனால் நான் என்னுடைய விரலில் வந்து நான் வந்து மை வைக்கவில்லை அப்படின்னு நான் வாக்கு போடலை இந்த யாரோ தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்தில் நான் என்னுடைய அந்த ஐடென்டி கார்டை காமிச்சு நான் மறுபடியும் வாக்களிக்க முடியுமா இல்லை என்னுடைய வாக்கை ஏற்கனவே போட்டதுனால எனக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு அளிக்க முடியாது பட் அதனால் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொடெஸ்ட்டு ஓட்ஸ்ன்னு இருக்கு அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி என்னோடய ஓட்டை முன்னாடி யாரோ போட்டுட்டாங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும் அவங்க அந்த அதிகாரி வந்து அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டுக்கணும் இப்போ சப்போஸ் இந்த தேர்தல் முறை முடிவு போது ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த சமயத்தில் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் இது சரியான முறையில் ஓட்டு செலுத்தினார்களா அதனால் இந்த ஓட்டு த தவறாக செய்திருந்தால் அவர்களுக்கு அவருடைய வாக்கை நம்ம க கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் அதனால் ரிஜிஸ்டர்ட் ப்ரொட்டஸ்ட் ஓட்ஸ்னு இருக்குது அது இருக்கணும் அது அதிகாரி ஒவ்வொரு அதிகாரிட்டும் ரிஜிஸ்டர் இருக்குது அதில் போய் கையெழுத்து போட்டு பேரை கொடுத்து அவங்க ஐடென்டிட்டி நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி யார் முன்னால் யாரையும் சென்று ஓட்டு செய்து வாக்களித்து விட்டால் இந்த நம்பர் இந்த ரிஜிஸ்டரை வைத்து அவன் வெரிஃபை பண்ணணும் தப்பா தவறு நடக்குதா இல்லையா என்று அதனால் இது இப்பொழுது அவ்வளோ அதிகமாக இல்லை அந்த மாதிரி முன்ன நடந்தது அது அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது நாங்கள் வந்து இந்த மாதிரி பதட்டமான வாக்குச்சாவடிகளை வந்து கண்டெடுத்திருக்கிறோம் அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன வரைமுறைகள் வைத்திருக்கிறீங்க அதாவது அங்கே லா அண்ட் ஆர்டர் அதாவது சட்டம் முறைகள் கேடுகள் நடக்குமோ என்று ஒரு சந்தேகத்தின் பேரில் முன்னாள் தேர்தல் நடந்தபொழுது முறைகேடுகள் நடந்ததுதான் சட்டத்தில் சட்ட குறைபாடுகள் இருந்ததா அந்த மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்சர்வர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி சில இது அறிவுரைகள் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு புக்லெட் இருக்குது ஒவ்வொரு அப்சர்வருக்கு அதே மாதிரி சென்ட்ரல் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளோ பேர் போடணும்னு இந்த சென்சிட்டிவில் வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் பவர் அதாவது சென்ட்ரல் பேராமிலிட்டி ஸ்டேட் போலீஸை நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதில்ல தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டிங் டு நான் எலெக்ஷன் டியூட்டி பார்ப்பாங்க லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டிங் டு தேர்தல் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட லா ஒழு சட்ட ஒழுங்குமுறைகளை தேர்தல் ஆணையம் இந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் மூலமாக நன்றாக கண்காணித்து அந்த அப்சர்வர்ஸ் அதாவது எலெக்ஷன் அப்சர்வர்ஸ்னு இருக்காங்க அவங்க வந்து கண்காணிப்பாளர்கள் அவர்களும் அதை பார்த்து அதில் இதே குறைபாடுகள் இருந்தால் தேர்தல் கமிஷனுக்கு காணையத்துக்கு அவர்கள் தெரிவிப்பார்கள் உடனே நாங்கள் அதிக ஏற்பாடுகள் செய்து அந்த பதட்டமான வாக்குச்சாவடியில் சரியாக வாக்கு நடக்க வேண்டும் வாக்குமுறை நடக்க வேண்டும் என்று நாங்கள் வெறி தற்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் என்பதே என்று அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கார்கள் தேர்தல் ஆணையம் ஏதாவது வரையறை வைத்திருக்கிறதா இதை நீங்கள் சொல்லலாம் இது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து எத்தனை வந்து அவர்கள் செயல்படுத்துவார்கள் வாக்குறுதி தானே அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது அதுக்கு வரையறைகள் வைத்திருக்கிறீங்க நிச்சயமாக இது முதல்ல ஒரு வரையறைகளும் இல்லாமல் இருந்தது அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த குறைபாடுகளை எடுத்து சொல்லி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க அதாவது நீங்கள் ஒரு ப்ராடு கைட்லைன்ஸ் கொடுங்க என்ன அவங்க கட்சிகள்லாம் என்ன மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறி அறிவிக்கைகளை அறிவிக்க வேண்டும் எப்படி அதில் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம் என்பதை பற்றியும் ரொம்ப அன்ரீசனபிள் அதாவது நடக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தால் அவர்களை கேட்கலாம் நாம பட் எதிர் அதே மாதிரி தவிர அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு ரிசோர்ஸஸ் வருமானம் இருக்கிறதா அதை எப்படி பண்ண வேண்டும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கிறார் ஆனால் அது ஒரு சட்டம் இல்லை அது கைட்லைன் தான் அதனால் இப்போது இரண்டு முறை நான் கேள்விப்பட்டேன் இரண்டு முறை தேர்தல் ஆணையம் வார்னிங் லெட்டரை இஷ்யூ பண்ணாங்க ரெண்டு கட்சிக்கு அதே மாதிரி நிறைய வாக்குறுதிகள் அது வந்து சரியான வாக்குறுதிகள் அதை நடை நடைமுறையில் கொண்டு வர முடியாது என்ற நிலைமையில் கொடுத்து அது தவிர மக்கள் பணத்தை வாரி அழை அளித்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றால் அது சரியான முறை என்று சொல்ல முடியாது அந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் கேட்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு பனிஷ்மெண்ட் பவர் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க சென்சூர்வாங்க அதாவது அவங்களுடைய இது அவன் பிடிக்கவில்லை சரியான முறை இல்லை என்று அவர்கள் சொல்லலாம் அதனால் அவருடைய சிம்பிளை விட்ரா பண்ணலாமா இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டில் என்ன இருக்குனாக்கா இந்த ரொம்ப சீரியஸ் வயலேஷன் இருந்ததுன்னா அந்த சிம்பலையே விட்ரா பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது கட்சியின் இதை சிம்பலை அதனால் அது ரொம்ப பெரிய முறைகேடாக இருந்தால் நிச்சயமாக அது செய்ய வேண்டும் சொல்லுவாங்க மேடை ஏறினால் ஆறு போல் பேச்சு கீழே இறங்கினா எல்லாமே போச்சு அதுக்கு கூட அவன் தேர்தல் ஆணையம் ஏன்னா வாக்குறுதிகளை அடியி கொடுத்து இருக்கார்கள் அதை நிறைவேற்றுமா இல்லையா அப்படின்றது கூட என்னுடைய கருத்து என்னவென்றால் நிச்சயமாக ஒரு செக் ஒரு ப பகுதியான வாக்காளர்களுக்கு சலுகை அளிப்பதுங்கிறது தவறு அது லஞ்சத்திற்கு ஈடானது மக்களுக்கு பொதுவான அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பப்ளிக் குட் அப்படிமாங்க ஒரு டேம் ஒரு ஸ்கூல் ஒரு ரோடு பண்ணுறோம்னு சொல்லுங்க அதெல்லாம் கொடுக்கலாம் பட் ஒரு பகுதிக்கான வாக்காளர்களுக்கு சலுகைகள் கொடுத்தால் அது சரியல்ல என்று என்னுடைய கருத்து அந்த சலுகையை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் இந்த லஞ்சம் நம்ம தான் ஞாபகம் வருது ஏன்னா இப்போ தேர்தல்னாவே எல்லாருமே வந்து ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி மென்டலாக தயாரிக்க மைண்ட் செட் ஆகிறாங்க என் வீட்டுக்கு இவ்வளோ காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்குது ஆனால் இது நம்ம குறைக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது இது முழுமையாக தடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இது வந்து இந்த கட்சிகளுக்கு மேலே கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறது நம்ம அந்த பண ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளவு செலவு செய்யலாம் என்பது ஒரு இது இருக்குது இருக்குது ஆனால் கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு லிமிட்டு கிடையாது அவர்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் அது முதல்ல அந்த அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கட்சிகளும் இந்த செலவு லிமிட்டுக்கு நம்ம கொண்டு உள்ளே கொண்டு வர வேண்டும் சில இங்கிலாந்தில் இருக்குது அந்த மாதிரி கட்சிகளும் வேட்பாளர்களும் சேர்ந்து தான் அவங்களுக்கு லிமிட் இருக்குது தனித்தனியாக இல்லை இங்கே வந்து வெறும் வேட்பாளர்கள் நாட்டில் தான் இருக்குது நம்ம லிமிட்டு அதை முதல்ல மாற்றணும் ரெண்டாவது நாங்கள் சில நிறைய பரிந்துரைகள் செய்திருக்கிறோம் இந்த பண இது பணம் பணம் கொடுப்பது வந்து எப்படி இது பண்ணலாம் என்றால் நிச்சயமாக இந்த பறக்கும் படையெல்லாம் வைத்திருக்கோம் நாங்கள் நிறைய பேர் போய் இது பண்ணுறாங்க ஒரு அவங்களுக்கு தகவல் தெரிந்தால் அதை கொண்டு பிடிக்கிறார்கள் இல்லாட்டாலும் ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த வண்டியில் எதே பணம் கொண்டு போனாலும் அவர்களை நிறுத்தி கேட்டு எல்லாம் பண்ணிடுறார்கள் இருந்தாலும் சில சமயம் சில பேர் ரொம்ப இதனால் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்கிறார் வியாபாரிகள் பர்டிகுலர்லி அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வியாபாரத்துக்கு பணம் எடுத்துன்னு போகணும் இந்த சமயத்தில் நாங்கள் எடுத்துன்னு போனால் ஒவ்வொன்றுத்துக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது என்று அதற்கும் சில வரைமுறைகள் கொடுத்துருக்கிறாள் தேர்தல் ஆணையம் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டினால் நிச்சயமாக அதை நிறைய முறை நான் தொலைக்காட்சியிலேயோ பேப்பரில் பார்க்கும்போது அந்த பறக்கும் படை வந்து இத்தனை கோடி பிடிச்சது இத்தனை லட்சம் பிடிச்சது அப்படின்னு இந்த பணம் எல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க கையில் திருப்பி கொடுத்துருவீங்களா இந்த பணம் எங்கே போய் சேரும் இந்த பணம் அது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க வெரிஃபை பண்ணணும் அதாவது அந்த மாநில அரசு இது வந்து யாருடைய பணம் என்று பார்க்க வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த பணத்தை கண்ட்ரோல் பண்ண தான் முடியும் தவிர அந்த பணத்தினுடைய அதிக இது யாருக்கு அது சொந்தம் என்பதை கண்டுபிடிப்பது ஸ்டேட் கவர்மெண்ட் சில சமயம் வருமான வரி அதிகாரிகளும் இதில் சம்மந்தப்படுவார்கள் அவர் அந்த ஸ்டேட் போலீஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வருமான வரி அதிகாரிகள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் யாருடைய பணம் என்று அவருடைய இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டில் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க பட் சில சமயத்தில் என்ன ஆகும் ஒன்றுமே ப்ரூஃபே இல்லாமல் பணத்தை விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க அது என்னாகும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் போகும் அன்கிளைம்டு மணின்னு சொல்லிவிட்டு பட் ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்ட பணம் என்றால் நிச்சயமாக வருமான வரியும் போலீஸும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது டைம் கன்சியூமிங் ஒரு ஒரு கேஸில் நீங்கள் வருமானம் வருமானம் கள்ளப்பணம் என்று சொன்னாலும் அது அஞ்சு ஆறு வருஷம் அவங்க இருக்கு அதனால் அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு முடிவு கிடைக்காது ஸோ சில பேருக்கு தெரியாது இந்த இந்த பணம் பிடித்திருக்கிறார்கள்லையா அது யாருக்கு போய் தெரிகிறது வருமான வரிக்கு வரி செலுத்தினார்களா இல்லையா என்பதெல்லாம் தெரியுது ஒரு ஐந்து ஐந்து வருஷம் ஆகும் அடுத்த தேர்தலில் வந்துடும் தேர்தலில் வந்துடும் அதனால் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் இன்னொரு கருத்து நான் என்னோடய பர்சனல் கருத்து ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த கம்பெனிகள்லாம் டொனேஷன் கொடுக்குறாங்க கட்சிகளுக்கு அதே மாதிரி இண்டிவிஜுவலும் அவங்க கொடுக்குறாங்க வெகுமதி கொடுக்குறாங்க இது கொடுப்பதை நிறுத்தணும் நம்ம அது நிறுப்பதுக்கு நிறுத்துவதுக்கு என்னது ஏன்னா கட்சிகள் வந்து தேர்தல் நமயத்தில் அவர்களுக்கு பணம் தேவைதான் இருந்தாலும் ஒரு ஒரு அளவில் தான் தேவைப்பட தவிர பணத்தை வாரி அள்ளி அழிக்க முடியாது அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்டு அப்படி ஒன்று ஒன்று ஆரம்பித்தேன் எல்லா கம்பெனிகளும் இண்டிவிஜுவல் அவங்கெல்லாம் நேராக அந்த நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்டு கொடுத்து அவங்களுடைய டொனேஷனை கொடுத்து அதுக்கு வந்து நூறு வரி நூறு பர்சன்ட் வருமான வரி சலுகை கொடுத்து அந்த பணத்தை வைத்து எல்லோருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம வேட்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அருமையான ஒரு இந்த பணம் வர சோர்சஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை போதும் பணம் எங்கேருந்து வருது வியாபாரிகள்கிட்டேருந்து வருது சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்ககிட்டேருந்தும் வருது பணம் வருது அதை கட்சிகளுக்கு இந்த பணம் வரக்கூடாது அதை நிறுத்தணும் நம்ம நேரம் சுருக்கமாக இருக்கனால கடைசியாக ஒரு கேள்வி இந்த தபால் ஓட்டுகளை வந்து கட்சிகள் எல்லாமே தபால் ஓட்டுகளில் முறைகேடு முறைகேடுன்றாங்க தபால் ஓட்டுகள் எப்படி முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தபால் ஓட்டுகள்னா என்ன இதில் வந்து தபால் ஓட்டுகள்ன்னு இப்போ வந்து யூஷுவலாக தேர்தல் வேலை செய்பவர்கள் அப்புறம் இந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய வாக்குச்சவிடுக்கு சென்று தேர்தல் அளிக்க முடியாது என்பதனால் அவர்களுக்கு தபால் முறையில் ஓட்டு செலுத்த செலுத்துவதற்கு வசதி கொடுத்துருக்கார்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யும் அரசு அதிகாரிகள் அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க இப்போது ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இப்போது அவர் வந்து சொந்த ஊர் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் எதுவும் ஒரு ஊராக இருக்கலாம் பட் அங்கேருந்து செலுத்த முடியாமல் இருக்கலாம் அதுக்காக தபால் ஓட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை தவிர ப்ராக்ஸி ஓட்டிங்னு ஒன்று இருக்கிறது அதாவது அவர்கள் அங்கிருந்து ஓட்டு செலுத்தாமல் அவருடைய உறவினரை ஆத்தரைஸ் பண்ணி அவங்க வந்து ஓட்டு செலுத்தலாம் அது பேர் ப்ராக்சி ப்ராக்ஸி ஓட்டிங் பேர் அதுவும் இருக்கிறது இந்த தபால் ஓட்டில் இப்போ இப்பொழுது ரெண்டு மூணு தேர்தலை என்ன கொண்டு வந்திருக்காங்க எண்பது வயசு மேலே உள்ளவங்க ஃபிசிக்கல் டிசபிலிட்டித்திறன மாற்றுத் திறனாளிகள் அது தவிர கோவிடில் அஃபெக்ட் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் போ தபால் முறையில் வாக்கு அளிப்பதற்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து சில கட்சிகள் அதை இது பண்ணலை அது அவங்களுக்கு ஒத்து வரல அவங்களை சொல்கிறாங்க அது அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது ஏனென்றால் அந்த ஓட்டுக்கள் வீட்டில் செலுத்தும் பொழுதும் சில பேர் அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு தான் ஓட்டு கொடுங்க அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஓட்டிங்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை அவங்க வந்து க யாரோ கண்டுதல் கட்டாயப்படுத்தி அவங்கள அவங்களுடைய வாக்கை செலுத்த வைக்கிறாங்க அதனால் இது தவறு என்று சொல்லிக்கிறார்கள் ஆனால் மாற்றம் வரத்தான் செய்ய வேண்டும் ஏன்னால் ஜனத்தொகை அதிகரிக்கும் பொழுதும் சில நம்ம இந்த மாதிரி ஓ கோவிட் சயம் அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது எல்லாரையும் வாக்குச்சாவடி கொண்டு வந்து வர முடியாது அதே மாதிரி எண்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் நம்பர் எவ்வளோ இருக்கப்படுது அது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த சலுகை கொடுத்திருக்கிறார்கள் இதில் எனக்கு ஒன்றும் தவறு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் கட்சிகள் இதை அரசியல் படுத்தி தங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை குறைந்துவிடும் என்ற பயத்தில் சில சமயம் சொல்லுகிறார்கள் என்னுடைய கருத்து என்னவென்றால் இதில் மாற்றங்கள் தேவைதான் டெக்னாலஜி வரும்பொழுது நம்ம மா மாற்றங்கள் கொண்டுதான் வர வேண்டும் இதில் பெரிய தவறுகள் இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய தவறு நடந்தது நமக்கு எதே ஒரு தகவல் கிடைத்தால் நிச்சயமாக அது மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுதான் பட் அதுக்காக மாற்றங்களே கொண்டு வர மாற்றம் பழைய சிஸ்டமே கொண்டு வரும் வாக்கு நீங்கள் கேட்டிங்க முன்னாடி நான் சொல்ல மறந்து போயிட்டேன் அந்த வாக்கு சீட்டுகளை வைத்து வாக்கு போடுவது நல்லதானு அதில் நடக்கிற முறைகேடுகள் அதிகம் கம்பேர் பண்ண இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி சில மாநிலங்களில் போகஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு இந்த வா போகஸ் சீட்டுக்களை கொண்டு வந்து அந்த வாக்குச்சாவடியில் உள்ள அதிகாரிகளை வெளியில் அனுப்பிவிட்டு எல்லா சீட்டுகளையும் செலுத்துவார்கள் ஒரு கட்சி அது பர்டிகுலர்லி ஆளும் கட்சிக்கு அது ஒரு சாதகமாக ஏற்படுகிறது ஏனென்றால் போலீஸ் அவர் கையில் இருக்கிறார்கள் சில சமயம் வன்முறை செய்து அவர்கள் அவருடைய வாக்குகளை செலுத்தி முறைகேடுகள் நிறைய நடந்து கொண்டிருந்தது அதற்கு நிறைய அத்தாட்சிகளும் இருக்கின்றன அதனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த முன்னணி வாக்கு இயந்திரங்கள் தான் நமக்கு நம்பகமானவை பழைய முறை இல்லை நிறைய குறைகள் பிற குறைகள் நடந்திருக்கின்றன இன்னும் குறைகள் நடக்கும் அதனால் அது வரக்கூடாது இதில் மாற்றம் கொண்டு வருவானால் கொண்டு வரலாம் இதில் சில டெக்னிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விவி பேட்னு சொல்கிறாங்க இந்த வாக்கு போட்டதை நம்ம நம்ம முன்னாடியே பார்க்க முடியுது யாருக்கு ஓட்டு போட்டாங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணி சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஆனால் பழைய முறைக்கு போவது பெரிய தவறு அதனால் நிறைய குளறுபடிகள் ஏற்படும் என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் நன்றி அதாவது உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் பேசணும்னு நிறைய நோட்டாவை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து டெபாசிட் பற்றியெல்லாம் கேட்கணுன்ட்டு ஆனால் நமக்கு நேரம் இல்லை ஆனாலும் மிக தெளிவாக வந்தனே அதாவது ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் அந்த நாடு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதற்கு நீங்களாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி இன்னும் ஒரு தருணத்தில் நிறைய நம்ம பேசலாம் நிச்சயமாக நிச்சயமாக நான் அது ஒரு பெரிய கடமையாக நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு பர்டிகுலர்லி நம்ம வந்து ஒரே நாளில் தேர்தல் நடத்துகிறோம் அந்த தேர்தலை நன்றாக நடத்த வேண்டும் வாக்காளர்கள் உரிமையை செலுத்த வேண்டும் கட்சிகளும் நன்றாக அவர்களை நடத்தைகளை நன்றாக ஒரு பர்சனல் அட்டாக்லாம் கூடாது ஒவ்வொரு கட்சி இன்னொரு தலைவரை வந்து பர்சனல் அட்டாக் செய்து இல்லை சரியல்ல அதனால் ஜனநாயகம் வந்து நன்றாக நடக்கும் என்று சொல்ல முடியாது நம்ம நா நாங்கள் என்ன போகிறோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் கட்சிகள் இன்னொரு கட்சிகளுடைய இண்டிவிஜுவல் லீடர்ஸ் அப்படியே அட்டாக் பண்ண தேவையே இல்லை அதே மாதிரி வன்முறைகள் கூடாது தேர்தலில் அது முதல்ல ஒரு அஞ்சா அஞ்சு ரெண்டு மூணு எலக்ஷன் பொழுது அது திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டது நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி திருவிழா மாதிரி திருவிழா மாதிரி நடக்க வேண்டிய இந்த தேர்தல் திருவிழாவில் நிறைய வரைய வன்முறைகளும் இந்த வசைகளும் இருக்கின்றது அது போக வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி நேர்களே ஒரு வாக்காளனுடைய கடமையும் உரிமையும் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் ஒரு துளி சலவையை போக்கும் என்று நாம் நம்புகின்றோம் ஒரு ஓட்டு இந்த ஜனநாயகத்தை மாற்றம் ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இன்னும் நம்ப மறுக்கின்றோம் நம்முடைய முக்கியமான கடமை நாடு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மக்களாட்சி நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது வாக்குரிமை அதை சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்